கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 10/12/2023 இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. அது போக எந்தெந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பதிவிட்டுருக்குறாங்க. மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்குண்டான குறிப்புகள் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவிலே பதிவிட்டுருக்குறாங்க. எந்த வீடியோ வேணாலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோவில் நம்ம முதலாவது பார்த்துட்டுருக்கிறது ஒரு 14-17 மாதங்களான நல்லா சுழி சுத்தமாக காங்கேயம் மாடுகளுக்கு எந்த மாதிரி சுழி பார்ப்போமோ அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டில் நல்ல ரட்டநாடி உடம்பாக வரக்கூடிய நல்ல ஒரு காங்கிரஞ்சில் வடைந்திய கிடாரி கண்ணுங்க, சுழி சுத்தமான கண்ணுங்க. கால் கருப்பும் நம்ம காங்கேயம் மாடுகளுக்கு மாதிரியே நல்லா தெளிவான கால் கருப்புங்க. அந்த மடிகாம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி மடிகாம்பு இருக்குதுங்க. நல்ல கறவைத்திறன், ஏதாவது ஒரு நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஒரு பண்ணையிலிருந்து நம்ம வாங்கப்பட்ட கிடாரிங்க. பால் வர்க்கம் அப்படிங்கிறது நல்ல தாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 லிட்டர் கறவை ஒரு நேரத்துக்கு கறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மில்க் லைனேஜ் மாடுங்க. இது வந்து விளம்பரத்துக்காகவும் விற்பனைக்காகவும் இந்த பதிவை நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லலைங்க. நல்ல தரமான பால் வர்க்கமான ஒரு மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலையில் நல்ல காங்கை மாடு எந்த அளவுக்கு மயிலை மாடாக இருக்குமோ எந்த நேரத்தில் இருக்குமோ அதே மாதிரி நல்ல தெளிவான மயிலை காங்கிரஜ் மாட்டுக்கு பிறந்த தெளிவான வட இந்திய கிடாரி கண்ணுங்க. இதுவும் வந்து காங்கிரஜ் ஜாதி தானுங்க. சுழி சுத்தமுங்க, நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்கும், குணவனம் தெளிவாக இருக்குங்க. இன்னுமே இவ்வளோ பெரிய மாடாகி மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. அவங்க வச்சுருக்கிற மாடு எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மூக்கணம் குத்தப்படாமையே தான் வச்சுருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் மூக்கணம் குத்தப்படாமல் வச்சுருந்தீங்கனாலும் கண்ணு நல்லா சாதுவாக இருக்கும், மூக்கணம் குத்தி அனுப்ப சொன்னீங்கனாலும் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம்ங்க. வடந்திய கிடாரி கண்ணு காங்கிரஜ் மாடு நல்ல லைனேஜ் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. சுழி சுத்தமுங்க, சாது நல்லா சாதுவாக இருக்குது, வாய் கடைசி தீவனம் மட தீவனம் தம்ப தெளிவாக எடுத்துக்குதுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சினைக்கு சேர்க்கும் பக்குவம் வந்து இனி 2-3 மாதத்தில் வந்துடுமுங்க. ஒரு 16-17 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான காங்கிரஜில் வரக்கூடிய மயிலை கிடாரிங்க, நல்ல மடிகாம்பு சுத்தம். இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா 29,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நல்ல தெளிவான கண்ணு, நல்ல ஹைட்லேயும் வெயிட்லேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும், நல்ல பால் வர்க்கமான மாடாக வேணும். முகத்தில் நல்ல சின்ன முகத்தில் குட்ட முகத்தில் அழகான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. சாது நல்லா பரம சாதுன்னு சொல்லாமுங்க, ரொம்ப சாதுவான மாடாக இருக்குங்க. கொண்டு போய் வளர்த்தினாலும் ஒரு தரவான தலையத்துலேயே வந்து ஒரு 4 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. நல்ல நரம்பு கூடி தரை இருக்குது. இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. நல்ல முரட்டு சைஸ் மாடாக வந்து சேருமுங்க. கண்ணு கைப்பழக்கத்தில் நல்ல கைப்பழக்கத்தில் இருந்ததுங்க. மூக்கடம் கூட இன்னும் குத்தப்படாமல் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு சாதுவாக இருக்கும்னு பார்த்துக்கோங்கண்ணே. ரொம்ப தெளிவான கண்ணுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், காங்கேயிலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. வீடியோவில் நம்ம இரண்டாவதாக பார்க்குறது ஒரு 15 மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான தாடகோடி தொங்கல் இல்லாமல் புறம்பாடு ஏற்றத்துலேயும் நல்ல வால் சன்னத்துலேயும் நல்ல நெட்டுவிட்டால் கைகால் சுத்தத்தில் நல்ல மேய்ச்சலில் வாய் கடிச்சு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய செவளை காளை கண்ணுங்க. கைகால் சுத்தம் தெளிவாக இருக்குங்க. இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்னும் பல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாதம் ஆகுங்க. நல்ல அடர்த்தீவனம் தீவனம் கொடுத்து மாட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நல்லா முரட்டை சைஸ், நல்ல ஒரு ஹெவி சைஸ், நல்ல எலும்பு கனமான மாடாக வந்து சேருதுங்க. காலக்கண்ணில் நல்ல நீளத்தில் உயரத்துலையும் நல்லா பழக்கிற வண்டி பழக்கிற கண்டிஷனில் ஒரு வாடல் தரத்தில் அளவான விலையில் தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. போனதையும் நீங்கள் காயடிச்சு காது ஓட்டப்பட்டு வண்டி பழக்கிறதுக்கு தயாராக வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு தெளிவான கண்ணு, தாடகுடி இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணுங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட்டினாலும் இந்த கண்ணு மேய்ஞ்சிருங்க. தென்னை மரத்துக்கு அடி கட்டினாலும் நல்லா மேய்ஞ்சிரும். குப்பு குழியில் கட்டினாலும் கூட அந்த இடத்துல இருக்கிற சுத்தமாக சொட்ட பண்ணி எடுத்து விடுங்க. ஓரஞ்சாரம் கம்பிவேலி ஓரத்தில் நல்ல வாய் கிடச்சிங்க. இந்த கண்ணு ரொம்ப நாளாக நம்ம வச்சுருந்தோம், கண்ணு இன்றைக்கி நல்லா இருக்குது, சரி விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறதுக்கும் போட்டிருக்காமங்க. பழக்கிற கண்டிஷனில் வேணும் அதிக நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. கண்ணு வாடலாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், சுறுசுறுப்பு பயங்கரமான சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஒரு 10 நாள் நல்ல பருத்தி கொட்ட தீவனம் எது வச்சுனாலும் பயங்கரமாக சாப்பிடும். சாப்பிட்டதுனாவே வந்து மாடு நோட்டத்துக்கு வேறு மாதிரி தெரியுங்க, நல்லா ஃபோர்ஸ் ஆகிக்கும். போனதே நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. ஒரு 14 மாதமான சுழி சுத்தமான செவளை காளை கண்ணு, பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுதல் கழிப்பு சுழி கிடையாது. இதோட விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 25,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கலாமுங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. கண்ணு வாடலுங்க, ஆனால் வாய் கடிச்சு பயங்கரமான வாய் கடிச்சுங்க. கண்ணு வாடலாக இருக்குதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நல்ல வாய் கடிச்சு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு நீங்கள் வைக்கோல் சோளத்தட்டு எது போட்டாலும் பயங்கரமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஒரு 10 நாள் நல்ல டிஃபன் கொடுத்தோம்னா நல்லா குதிச்சு மோ விளையாடுற அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க. இப்போவே சேட்டை வந்து முடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா சேட்டை பண்ணுது.
பழக்கிற கண்டிஷனில் வேணும்னு அதிக நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இதோட விற்பனை விலைநிலவரம் 25,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. ஒரு 15-20 கன்றுகள் மாடுகள் எப்போவுமே இருக்குங்க. மழை காரணத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா வர நான் ஸ்டாக் அப்பப்போ வந்து நம்ம டெய்லி விற்பனை செஞ்சிடறோம். இன்னும் வரும் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கன்றுகள் வருங்க. வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டுருக்கிறது காரி மற்றும் மயிலை காலை கன்றுங்க. சுழி சுத்தம்ங்க, ரெண்டுமே வந்து இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க. ரெண்டும் சுறுசுறுப்பில் நல்ல படபடப்பில் தெளிவான கன்றுங்க. ரட்டக்கண்ணு மாதிரி சேரும். காரியும் மயிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ணாட்ட கொம்புதலையிலும் முகத்திலையும் கண்ணாமூலிகளையும் கைகள் ஊக்கம் வளர்த்தி நீளம் உயரம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. காரி மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகளுங்க. குறைப்பழுதுகள் கழிப்பு சுழிகள் கிடையாது. இரண்டுக்குமே வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மாதம் வயது இருக்குங்க. சுறுசுறுப்பு ரெண்டுமே வந்து நல்ல படபடப்பான சுறுசுறுப்பு, நல்லா ஃபோர்ஸில் இருக்குதுங்க. நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல், தாடகுடி தொங்கல் இல்லாமல், வால் சன்ன வாலில் நல்லா வந்து ரெட்டநாடி உடம்பாகவும் வரக்கூடிய நல்ல வாட்டசாட்டமான கன்றுங்க. ரெண்டுமே ஏதும் தீவனம் நல்லா சாப்பிட்டுக்குது, எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. ரெண்டும் ஒரு காலை ரெண்டு பல் காலை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல ஒரே மாட்டில் பிறந்த கண்ணாட்டை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காரி மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகளை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலியே தான் இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கையும், காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 10 மாதமான சுழி சுத்தமான தெளிவான காரி மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகள் இரண்டுமே இரட்டை பிறவையாட்டு இருக்கோமுங்க. நிறம் மட்டும்தான் வேறுபடும். 95% ஒரே மாதிரியான மாடு நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமுங்க. இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 39,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. 10 மாதமான சுழி சுத்தமான ரெண்டுமே ரட்டக்கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய நல்ல காரி மற்றும் நல்ல மயிலை. காரி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஜெட் பிளாக் காரிங்க. மயிலை அப்படிங்கிறது நல்ல பால் வெண்மைங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கன்றுகள் ஜோடி சேர்றது ரொம்ப சிரமம். நம்ம சேர்த்திருக்கிறோம், நீங்கள் வேணுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை 39,000 ரூபாய் வருதுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. இதுபோல் கன்றுகள் வந்து வாங்கிட்டு போய் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருமே சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த கழுநீர் தண்ணி ஊற்றுறது, கஞ்சி தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடு வீட்டுக்கு பாத்திரத்தை இந்த கழுநீர் தண்ணிகள் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணிகளில் ஊற்றி நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா இந்த கன்றுகள் ரெண்டும் கறவை மாடு மாதிரி, ஹெச்எஃப் ஜெர்சி மாடு மாதிரி வயிறு தொங்கி போய் பார்க்குறதுக்கே வந்து ஒரு அழகு லட்சணத்தில் இல்லாமல் கொம்புகள் ரெண்டும் நாளும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து மாடே வந்து பார்க்குறதுக்கே ஒரு இது இல்லாமல் போயிருங்க. காலக்கண்ணுன்னா நீங்கள் காலக்கண்ணு மாதிரி வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் தெளிவாக வந்து. அப்புறம் வந்து காய்கறி மார்க்கெட்டில் போய் இந்த பழைய காய்கறியில் கொண்டாந்து போடுறது, கோஸ்தில் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து வளர்த்துருக்கு காங்கை மாடுகள் கண்டுகளும் ஆகாதுங்க. அப்படி நீங்கள் வளர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது. மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் நைஸு அந்த எல்லாமே மாறிடுங்க. கறவை மாடு மாதிரி ஆயிரும். வயிற்றுக்குள்ளே வந்து புழுக்கள் அதிகமாகிடும். மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகி உங்களுக்கு வந்து வாங்கின விலைக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் விற்க முடியாது அந்த மாதிரி ஆகி போயிருங்க. காலக்கண்ணுன்னா காலக்கண்ணு மாதிரி நீங்கள் வளர்த்துனா மட்டும்தான் நல்லா குவாலிட்டியாக வந்து சேருங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கன்று ஒன்று கொடுத்துருந்தோம், அப்படி வளர்த்திக்கும் இப்படி வளர்த்திக்கணும் சொல்லி நம்மளுடைய மாட்டுங்கண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கண்ணுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருந்தாங்க. ரொம்ப கண்ணை வந்து கண்ணுக்குட்டியை வந்து கண்ணிலேயே பார்க்க முடியல. எப்படி கொடுத்தோமோ அதில் வந்து இன்றைக்கி பாதி மாடு தான் இருக்குது. அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்காக சொல்கிறோம், 2-3 மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை போடுங்க. தீவனம் மட தீவனம் வந்து தெளிவாக கொடுங்க. தோட்டத்தில் வீட்டில் இருக்கிற பில்கள் சோளத்தட்டு போடுங்க, வைக்கோல் போடுங்க. தவிடு அடை தீவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தவிடு அரைச்சி பருத்தி கூட்டை இந்த மாதிரி கடலப்புண்ணாக்கு நல்ல தயிர் சாப்பாடாட்டு டெய்லி ஒரு வேளை பிசைஞ்சு வச்சு வளர்த்தினீங்கன்னா மட்டும்தான் நல்ல மாடை நல்ல காளையை வந்து சேருவீங்க. இந்த காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கிறது, மளிகை கடையில் கிடைக்கிறது, ஹோட்டலில் வந்து இந்த கழிவாடு தண்ணியில் வாங்கி ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீ எந்த காலத்துக்கும் வாங்கின விலைக்கு மாடே விற்க முடியாது. நம்ம தற்போது ஜோடி காளைகள்லாம் போட்டிருந்தோம்ங்க, ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த காளை தான். அந்த மாதிரி வளர்த்தி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல விலை கிடைக்குங்க, மாடும் வந்து நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோவில் மூணாவதாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கற்காய் மேலையில் நல்ல ஃபோர்ஸு டெம்பர் ரட்டநாடி உடம்பு ரட்டத்தேமல் அமைப்பில் நல்ல கைகள் ஏற்றத்தில் நெட்டில் நீளத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்துலேங்க. பற்கள் 8 பற்கள் தெளிவாக, குறைப்பிடுதல் கழிப்பு சுழி இல்லாமல் நல்ல நீளத்திலையும் உயரத்திலையும் நல்ல ஹெவி சைஸ் புல்லாக காங்கையும் கலையாக வந்து சேரக்கூடிய தெளிவான கற்கா மேலை காலை கண்ணுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் 32,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க.
டெய்லியும் மதியம் 12 மணிக்கு மேலே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேருமுங்க. ஏதோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கனாலும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரதுக்கு தாமதமாகுங்க. அப்புறம் வந்து நீங்கள் வீடியோ வந்து தேடிட்டு இருக்கணும். இதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம போடுறோம் அந்த மாடுகளுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஆனால் வந்து நாளைக்கு வந்தால் ஏதாவது பார்த்து நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்த வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு வர வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு உடனே வந்து சேருங்க. அந்த வீடியோ பற்றியில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது வந்திருக்கலாம், அது மொபைல் ஃபோனுக்கு வந்தால் தான் நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியும். யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி வரணும் அப்படின்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை அதிகமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்குங்க. இந்த காலக்கண்ணோட விற்பனை விலை 10 to 11 மாதமான காலக்கண்ணோட விற்பனை விலை 32,000 ரூபாய். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மாடுகள் கன்றுகள் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை ஏதாவது ஆன்லைனில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருக்குது, இது மாதிரி நம்ம ஊர் பகுதி, நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊர் பகுதியில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, அதாவது எங்கள் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட நம்ம தெரிஞ்ச நண்பர்களும் அதிக அளவில் வந்து ஆன்லைனில் வந்து விளம்பரம் போடுறாங்க. அந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவையும் வீடியோவையும் அனுப்பி கேளுங்க. உங்களுக்கு உண்டான முயற்சிகள் உதவிகள் நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, மயிலை காலைங்க நல்ல நேர்கொம்பில் நெத்திக்கட்டு மாடாக வந்து சேரக்கூடிய நந்தி முகத்தில் நல்லா கால்கருப்போட நல்லா அச்சசலில் வந்து பார்த்திங்கன்னா நந்த சிலை மாதிரியே தெளிவாக இருக்கக்கூடிய மயிலை காளைங்க. சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. தாடை குடை அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல வால்ச்சனத்தில் புறமாடை ஏற்றத்துலேங்க. துரு துருன்னு நல்ல நந்தி முகம் மாட்ட நந்தி சிலை மாதிரி தெளிவான ஒரு அழகான குவாலிட்டியான காலக்கண்ணாக வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க அந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல திமிழ் அமைப்பு ரெட்டை திமிழ் அமைப்பாக இருக்குங்க. காளைன்னா நல்லா ஓவியமாட்ட நல்ல அழகான காலக்கண்ணு. இதை பற்றி பெருசாக நம்ம வர்ணித்து எதுவும் சொல்லவே வேண்டியதில்லைங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும் முகத்துலேயும் அந்த கண்ணாமூலி கொம்புதலை பூச்சி காலைக்கு நம்ம விட்டோம்னால ஒரு தரமான ஒரு ஜெயஜண்டிக்கான காலையாக வந்து சேரணும் அப்படின்னா அந்த கண்ணை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க. கையால் சுத்தம், உடம்பு சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க. எதுவுமே அந்த காலையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. விலை மட்டும் முன்ன பின்ன எச்சோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் விலை பேசி வந்து கண்ணை வாங்கி வளர்த்த வேண்டியது தெளிவான கண். இதோட விற்பனை விலை 27,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பார்த்துக்குங்க. அதே போல் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போகிற மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது உடனடியாக நம்ம போட்டுடுறோம்ங்க. நம்மகிட்டருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் 2 மாதம் 3 மாதம் காலத்துக்கு பூச்சி மாத்திரை போட வேண்டியதில்லை. அப்படி உங்களுக்கு திருப்தி இல்லை பூச்சி மாத்திரை நாங்கள் கொடுத்து ஆகணும் அப்படின்னா ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்கள் கொடுங்க. ஏன்னா வாங்கிட்டு போனதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளும் போட்டோம் நீங்களும் பூச்சி மாத்திரை அப்படின்னு போட்டிங்கன்னா பவர் அதிகமாகி மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு உபாதைகள் ஆயிரும், சாப்பிடாது, தீவனம் எடுக்காது, கழிச்சல ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு சில கன்றுகள் மாடுகளுக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது 2 மாதம் கழித்து போடுங்க. எங்கிட்டிருந்து வாங்கிட்டு போகிற கன்றுகளுக்கு நம்ம உத்தரவாதமாக நம்ம கொடுக்குறோமுங்க. தினமும் விற்பனை பதிவை பாருங்கள். நல்ல நல்ல கன்றுகள் வந்து அதிக நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் அனுப்ப முடியறதில்லைனாலும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பதிவிட்டுறோம். நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுங்க. அதே போல் ஜாயிண்ட் வாடகையும் அப்படி தான், எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம சொன்னால் சொன்னது போல் தெளிவான ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருந்து நீங்கள் ஒரு கண்ணு தான் வாங்கினீங்கனாலும் அந்த ஒரு கண்ணுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுப்போம்ங்க. டெய்லி விற்பனை செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு கண்ணுகள் வந்து மாடுகள் வந்து போயிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி ஜாயிண்ட் வாடகையில் நம்ம எடுத்துக்கலாமுங்க. தாராளமாக நீங்கள் புக் பண்ணுங்கள். வீடியோவின் டெய்லியும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிற மயில காலக்கண்ணை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 to 8 மாதத்துக்குள்ளார இருக்குங்க. சுழி சுத்தம், நல்லா அருந்தாட, தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா ஃபோர்ஸில் டெம்பராக இருக்கக்கூடிய நல்லா மயிலை காலக்கண்ணு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாடல் தரத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமான கண், தெளிவான கண்ணுங்க. இந்த கண் வேணுனாலும் நீங்கள் தொடர்கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்குங்க. இதோட விற்பனை விலைநடவரம் பார்த்துட்டிங்கன்னா 15,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க. உடனே முன்ன பின் அனுசரித்து கொடுத்துக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிடு அடர்த்தீவனம் வைக்கிறது, நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் தவிட்டையும் அடர்த்தீவனம் மற்ற ஏதாவது அரைச்ச பருத்தி குட்டை இல்லை கடல புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு குடங்குடமாக நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாதுங்க. நல்லா வந்து நம்ம தயிர் சாப்பாடு எப்படி பிசைஞ்சு சாப்பிடுவோமோ சாம்பார் சாதம் தயிர் சாப்பாடு அதுக்கும் ரசம் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
அந்த மாதிரி நீங்கள் தயிர் சாப்பாடும் அந்த சாம்பார் சாதம் எப்படி பிசைஞ்சு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மாடு வந்து அடிவயிறு தொங்கலும் இல்லாமல் நல்லா தரமான மாடாக வந்து சேருங்க. இதுபோல் ஜோடி காளைகள், வண்டி காளைகள், உழவு காளைகள் வேணுனாலும் சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம கண்ணுகள் போட்டாலும் சரி, கறவு மாடுகள் போட்டாலும் சரி, நல்ல ஸ்லோ குவாலிட்டியில் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு தான் மாடுகள் கண்டுகளை வாங்கி கொண்டாந்து விற்பனை போட்டுட்ருக்குறோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து 45 ரூபா 50 ரூபாய்க்கு ஜோடியாக கொடுத்தோம்ங்க. அதைத்தான் திரும்பி வந்து விற்பனைக்கு வரும்போது நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனைக்கு போட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் தரமாக வரும் அப்படிங்கிற தெரிவிக்கிறக்காக அந்த பதிவு போட்டிருக்கிறோங்க. இந்த ஜோடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சிறுசிலேயே வந்து 46,000 ரூபாய்க்கு வந்து விற்பனை நம்ம கொடுத்துருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை கொடுத்துருந்தோம். நல்ல வண்டி பழக்கத்தில் பழக்கி, உழவு பழக்கம் பழக்கி திரும்பி வந்து நம்மளுக்கே விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. நம்மளும் கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டு டெய்லி விற்பனை பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலக்கன்று வாங்கிட்டு போகிறீங்க, நல்ல முறையாக வளர்த்துங்க. நாங்களே வாங்கிக்கிறதுக்கும் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோங்க. ஆனால் நல்ல முறையாக வளர்த்துனா மட்டும்தான் நம்ம வாங்க முடியுங்க. ஒன்றும் இல்லாமல் கிளி மாதிரி வாங்கி குரங்காட்டை பண்ணிட்டால் ஒரு யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்க. இந்த மாதிரி காலக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான கன்று நிறைய கொடுக்குறோம். அந்த தரமான கன்று நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வளர்த்தி கொடுத்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா அங்கே ஒன்றாந்து நம்ம விற்பனை செஞ்சு கொடுக்கலாமுங்க. இல்லை நம்மளே வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வண்டி போட்டி ஓட்டி காமிச்சு நல்லா தெளிவான நீங்கள் வண்டி பழக்காமல் கொடுத்தீங்கனாலும் கூட போதுங்க. ஆனால் நல்ல முறையாக வளர்த்தி கொடுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய பணிவான வேண்டுகோள் நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிறோங்க. எப்பவுமே மாடுகள் கண்டுகள் அப்படிங்கிறது தரமாக நீங்கள் வளர்த்தினீங்கன்னா மட்டும்தான் நல்ல நல்ல மாடாக வந்து சேருங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மட்டும் வளர்ந்துக்கும், மாடு வந்து வளராது, பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கே பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிரும். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்தி கொடுக்குறோம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் நல்ல கண்டுகள் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் விற்பனை பதிவு கண்டிப்பாக நம்ம போடுறோங்க. 4 பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம கொண்டு வந்து போடுறோம். நீங்களும் வந்து வாங்குறவங்களும் ஒரே இடத்துல உட்காந்து ஈஸியாக வாங்கிடுறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வசதியை நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. காலக்கண்ணுகள், கிடாரி கண்ணுகள், மயிலை மாடு, காரி மாடு, காராம்பசுகள், காரி கிடாரி கண்ணுகள், இது போல் காலக்கண்ணுகள் எல்லாமே நம்ம இடத்துல ஒரு 17-25 கால்நடை இருந்துகிட்டே இருக்குங்க. நேரில் வர மாதிரி இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டுகள் என்ன வேணும் தேவைப்படுதுன்னு கேட்டுட்டு காலையில் 6 மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி மாடுகள் கண்டுகள் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கொண்டு மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.